ஹலோ கைஸ். ஸோ டைட்டில் தம்ப்னெயில் எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியன் சூப்பர் லீக் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். நீங்கள் ஒன்று நம்ம சேனலில் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோன்றது பண்ணிக்கோங்க. அங்கே வந்து நம்ம உடனே உடனே அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். நேற்று கூட இதை உடனே கொடுத்துட்டோம். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர்ன்றது பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஎஸ்எல் வந்து நவம்பர் 20 வந்து ஸ்டார்ட்ன்றது ஆகப்போகுது. இது வந்து இந்தியன் சூப்பர் லீக் அவங்க அஃபிஷியல் சோஷியல் மீடியா பேஜஸ்லேயே ரிப்போர்ட்டுன்றது பண்ணிட்டாங்க, ட்விட்டர்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் யாருக்கும் யாருக்கும் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ப்ராபபிளி ஏடிகே மோகன் பகான் வர்சஸ் கேரளா பிளாஸ்டர்ஸ் இருக்கும். ஏன்னா பிக்கஸ்ட் ஃபேன் கிளப்பாமா. ஸோ இல்லட்னா எஸ்சி ஈஸ்ட் பெங்கால் வர்சஸ் ஏடிகே மோகன் பகானா. எல்லா வாட்டியும் ஒரே மாதிரி வச்சுட்ருக்காங்க, போர் தான் அடிக்குது. ஸோ எல்லா மேட்சும் ஏடிகேவும் கேரளா பிளாஸ்டர்ஸும் ஓப்பன் பண்ணுறப்போ போர் தான் அடிக்குது. ஏன்னா கேட்டால் பிக்கஸ்ட்டு ஃபேன் பேஸுன்றாங்க. சரி எதுக்குன்னு தெரியல. வேறு சின்ன சின்ன கிளப்ஸுக்கு கொடுத்தாவே நல்லாயிருக்கும், அவங்க ஃபேன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. பட் பார்ப்போம். ஸோ நவம்பர் 20 வந்து ஸ்டார்ட்ன்ற ஆகப்போது இன்னும் ஷெடியூல் வந்து ரிலீஸுன்றது பண்ணலை. பட் இப்போதைக்கு மார்க்கஸ் மாமா இதை தான் சொல்லியிருந்தார், ஏடிகே இல்லட்டினா கேரளா. ஸோ நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து எப்படியோ ஒரு செகண்ட் இல்லை தேர்ட் மேட்ச் தான் கிடைக்கும், அது தெரிஞ்ச விஷயம் தான். அதேமாதிரி இந்த சீசன் வந்து எல்லா சீசனும் இருக்க மாதிரியே இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா கோவிட்னால். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆல்ரெடி நம்ம போன சீசன் ஃபைனல்ஸ் பார்த்துருந்தோம், அதே மாதிரி தான் இருக்கும். பட் இந்த வருஷம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்படி ஐஎஸ்எல் ஷெடியூல்ன்றது விட்டாங்க. பட் ஆனால் எல்லா டீம் ஃபாரின் பிளேயர்ஸ் ஃபாரின் கோச்சஸ்லாம் வந்துட்டாங்க. நம்ம டீம் மட்டும் எப்பயும் போல் அவங்க வேலைன்றது ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நம்ம டீமில் 7 ஃபாரினர்ஸ்ன்றது வரணும். அதேமாதிரி நம்ம கோச் சாபாக்கும் வந்து விசா வந்து நேற்று தான் கிடச்சிச்சோ. ஸோ அதனால அவர் வந்து லேட்டராக தான் வருவார். எல்லாம் ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கனாலையா என்னன்றது தெரில. இப்போ இவங்கெல்லாம் லேட்டாக வரனால ப்ரீ சீசன் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணோம், 10 நாள் நம்ம வந்து ஆல்ரெடி ஷார்ட்டேஜாக ஆயிடுவோம். ஸோ அதே மாதிரி இந்த வாட்டி வந்து நம்ம ஐஎஸ்எல்ல எப்பயும் போல் 4 பிளே ஆஃப்ன்றது இருக்காதாமா, 5 பிளே ஆஃப்ன்றது இருக்கும். அது மட்டும் இல்லை 110 மேட்சுன்றது இருக்குமாமா. பிகாஸ் ஈஸ்ட் பெங்காலும் உள்ளே வந்திருக்கனால 110 மேட்சுன்னு சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு வந்து அது ஷெடியூல் வந்தால் தான் தெரியும் எத்தனை பிளே ஆஃப் எத்தனை மேட்சுன்றது. சரி பார்ப்போம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஐஎஸ்எலுக்கான தரமான கண்டென்ட் வந்து நம்ம சேனலில் வருது. ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயும் அப்டேட் வரும். வேறு ஒரு புது கண்டென்ட்டில் வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜே ஜே ஸ்